the mechanical properties of fluids 10th chapter so idu vandu fluids abindrathu nammalku nallave theriyum already nam 9th la padichirukom fluids abina movable abindrathu artham ipa for example neenga water eduthitalum water vandu oru edathil innoru edathukku free ah move panna kudiyadhu okay air eduthitalum okay air molecules gases eduthalum gas vandu free ah oru edathil irundhu innoru edathukku move panna kudiyadhu okay எந்த மேட்டர்லாம் ஃப்ரீயா மூவ் பண்ணக்கூடிய மேட்டரா இருக்கோ அது வந்து ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே அதாங்க ஜெனரலா சொல்லியிருக்காங்க லிக்யூட் அண்ட் கேசஸ் கேன் ஃப்ளோ அண்ட் ஆர் தேர்ஃபோர் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ளூயிட்ஸ் ஆர் எவ்ரிவேர் அரௌண்ட் எஸ்எம்எல் சுத்தி ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்கு வாட்டராகவும் இருக்கு கேசஸாவும் இருந்துட்டு இருக்கு ஓகே ஸோ எத் ஹேஸ் அண்ட் என்வலப் ஏர் அண்ட் 2/3 ஆஃப் இட்ஸ் சர்ஃபேஸ் கவர்டு வித் வாட்டர் இந்த ஃப்ளூயிட்ஸ்னால தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தை சுத்தி வந்து லைக் அம்பர்லா மாதிரி அட்மாஸ்பியர் ஏர் மாலிகுல்ஸ் கவர் ஆயிருக்கு தென் கிட்டத்தட்ட வந்து அதனுடைய 2/3 ரெண்டுல ஓகே மூணுல ரெண்டு பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்டர்னால கவர் ஆயிருக்கு சிம்பிளா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 70% வந்து எர்த்தில வந்து வாட்டர் வந்து கவர் பண்ணிருக்கு வாட்டர் இஸ் நாட் ஓன்லி நெசசரி ஃபார் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் எவ்ரி மேமலியன் பாடி கன்சியூம் மோஸ்ட்லி வாட்டர் ஸோ பூமி மட்டும் இல்ல எல்லா உயிரினமும் கிட்டத்தட்ட வந்து வாட்டர் பேஸ்டு பாடிஸாக தான் இருந்துட்டு ஓகே ஆல் த ப்ராசஸ் அக்கரிங் இன் லிவிங் பீங்ஸ் இன்க்ளூடிங் பிளான்ஸ் அண்ட் ஆர் மீடியேட்டட் பை ஃப்ளூயிட்ஸ் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து தேவை ஃப்ளூயிட்ஸ் மீன்ஸ் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் வாட்டரும் டெஃபினட்டாக வந்து அதுக்கு தேவை மேபி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஆர் டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு டைஜஷன் பண்ணுறதுக்கு அனிமல்ஸ் எடுத்துக்கிற டைஜஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இஸ் மீடியேட்டட் பை ஃப்ளூயிட்ஸ் ஓகே So thus understanding behavior of properties of fluid is important. அப்ப fluid உடைய properties particularly fluid உடைய என்ன properties ஸ்டடி பண்றோம் mechanical properties பத்தி ஸ்டடி பண்ண போறோம் okay அப்ப mechanical properties-அ புரிஞ்சிக்கிறது நம்ம முக்கியமான விஷயம் okay